மேடைகளை உட்காந்துருக்க எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப நேரம் பேச வேண்டாம்னு டைரக்டர் வரும்போதே சொல்லிட்டாரு. இந்த பட்டத்து அரசன்கிறது ஏதோ ஒரு வரலாற்று படம் அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் ஒரு வீரனை தான் எங்களுடைய இயக்குனர் அரசன் வச்சுருக்கார் ஃபஸ்ட்டு. ஏன்னா எங்கள் பகுதிகளில் திருவிழாவுக்கு எப்படி இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்களோ அதே அளவுக்கு இந்த கபடிக்கு அதை விட அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. காரணம், இப்போ ஒரு ஊரில் திருவிழான்னா அங்கே அந்த ஊரை சார்ந்தவங்க மட்டும்தான் இருப்பாங்க. இந்த கபடியில் அந்த ஒரு நாலஞ்சு மாவட்டத்தில் உள்ள அத்தனை வீரர்களும் ஒரு ஒரு ஊரில் கபடி நடக்குதுன்னா எல்லாருமே அங்கே கிளம்பி வந்துடுவாங்க. அந்த அத்தனை பகுதி கிராமத்தில் உள்ளவங்க எல்லா மக்களுமே அதை பார்க்குறதுக்கு வந்துடுவாங்க. இப்போ நீங்கள் நார்மலாக பார்க்குற அந்த கபடிக்கும் அந்த யூனிஃபார்மோட ஒரு 50 கிலோ வெயிட்னா அவங்க மட்டும் ஆடுறது, பொண்ணுங்களா ஆடுறது இப்படி மாதிரி இல்லாமல் அந்த வயது வரம்பு இல்லாமல் சில போட்டிகள் வந்து நடக்கும். இந்த மாதிரியான கபடி தான் இப்போ நம்ம இயக்குனர் இந்த படத்தில் வச்சுருக்காங்க. கபடிங்கிறது இப்போ எங்களை பொறுத்தளவில் கிராமத்தில் இருந்து வளர்கிற ஒவ்வொருத்தருமே நாங்கள் ஒரு 4வது 5வது படிக்கிறதுலேருந்தே கபடி விளையாட ஆரம்பிச்சிடுறோம். காரணம், அதுக்கு வந்து எதுவுமே எங்களுக்கு ட்ரெஸ் கோடு தேவையில்லை, அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா தேவையில்லை. ஒரு 4 பேர் சேர்ந்துட்டோம்னாலே இடையில் ஒரு கூடை போட்டு கபடி விளையாட ஆரம்பிச்சிடும். அப்படி விளையாடுற காலகட்டங்களில் எங்களுக்கு காலு கையில் அடிபட்டால் கூட எங்கன்னு அடிபட்டுருக்குன்னு தெரியாது, அப்படியே போய் ஆடிட்டு சாப்பிட்டு தூங்கிடுவோம். மறுநாள் காலையில் அங்கே எங்கள் ஊரில் உள்ள அந்த குளங்கள்லையும் ஆறுகள்லையும் குளிக்கும்போது அப்போ உடம்புல எரியும் இல்லையா, அப்போ தான் எங்களுக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் அடிபட்டுருக்குன்ட்டு. நாங்கள் கபடி விளையாடுறத எங்களோட பேரண்ட்ஸ் யாருமே எங்கள் அம்மா அப்பாலாம் நீ விளையாட போகக்கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த கபடிங்கிறது நம்மளோட பாரம்பரியத்தோடும் கலாச்சாரத்தோடும் வீரத்தோடும் தொடர்புடையது. அதனால் நான் எங்கள் அம்மா அப்பாலாம் யாருமே அதை தடுக்கிறது இல்லை. கபடி விளையாடுறியா போ, கபடி மேட்ச் நடக்குதா போ அப்படின்னு ஒரு என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு விளையாட்டாக தான் இது இருந்துச்சு. நாளடைவில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வேறு வேறு விளையாட்டுகளில் எல்லோரும் கவனம் செலுத்தி இந்த கபடிங்கிறது கிராமப்புறங்களில் மட்டும்தான் உள்ளவங்க ஆடுற விளையாட்டு, நகர்ப்புறங்களில் உள்ளவங்க இது ஆடக்கூடாது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தோற்றம் கொஞ்ச நாளில் உருவாயிருச்சு. இத்தகைய இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த கலாச்சாரத்தை நம்மளுடைய இயக்குனர் திரும்ப நினைவு கூறும் வகையில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதே போல் எங்கள் ஊர்களில் எல்லாம் போஸ்டர்லாம் முன்னாடி பார்த்திங்கன்னா சினிமா போஸ்டருக்கு ஈக்குவலாக இந்த கபடி போஸ்டர் வந்து ஒட்டியிருப்பாங்க. முதல் பரிசு 505, ரெண்டாம் பரிசு 404, 303 இப்படி போட்டு ஒட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தாலே ஓ திருவிழா நடக்கிறது மாதிரி எல்லாருமே கிளம்பி போயிடுவோம். இப்போ இந்த படம் வந்து நம்ம கபடின்னோன்னா கபடியை பற்றின படம் தான் அப்படின்னு யாரும் தவறாக நினச்சிட வேண்டாம். ஒரு ராமாயணத்தில் ஒவ்வொரு கேரக்டரும் எப்படி நவர்த்தி கொண்டு போகுமோ அதே போல் இந்த கபடிங்கிறது ஒரு போர்ஷன். அந்த கபடி போர்ஷனில் நாங்கள் எல்லாருமே ஆடினாலும் ஒவ்வொரு கேரக்டருமே, இப்போ அண்ணன் ராஜகிரன் இருக்காருன்னா ஒரு தாத்தா பையன் பேரன் அவங்களுக்குள்ள உறவு, அதில் யாரெல்லாம் சில இடங்களில் முரணாக வந்து நடந்துக்கிறாங்க, மருமகன்லேருந்து மருமகள்லேருந்து பேரன்லேருந்து பேத்திலேருந்து இவங்க ஒவ்வொருத்தரோட நடவடிக்கைகளும், ஈவன் செல்ஃபோன் வரைக்கும் நம்ம ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு வந்து ப்ளஸ் மைனஸுகளை காமிக்குது அப்படிங்கிறத, மண் சார்ந்து அந்த கொஞ்சம் கூட அதோட இது மாறாமல் நம்மளுடைய இயக்குனர் காமிச்சிருக்காங்க. இதுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இந்த பட்டத்து அரசன் சர்க்குனோ சார் படம் எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு நண்பன் தம்பி விமல் கூட நான் எப்போ பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பேசினாலும் அதில் சரிபாதியான நேரம் வந்து சர்க்குணத்தை பற்றி தான் பேசுவேன். நான் தம்பியை பற்றி பேசுவேன். அந்த படத்தில் நடிக்கணும், அவர் பண்டத்தில் நடிக்கணும், கலவாணிலாம் பண்ணியிருக்காரு, வாவசு விடலாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி நானே அவர்கிட்ட நிறையா பேசுவேன். அதுக்கப்புறம் நிறைய இடங்களில் நானும் அவர் உட்காந்து பேசியிருக்கோம், அதுக்கு இதெல்லாம் இருக்கும் நல்லாயிருக்கு அப்படி இப்படின்னு நானும் வந்து ஓப்பனாக படம்லாம் நடிக்கணும் அப்படின்னு இல்லை, நாட் ஃபார் மணி, பணத்துக்காக இல்லை, ஒரு நல்ல படம் பண்ணணும், அவரோட டைரக்ஷனில் பண்ணணுங்கிறது என்னோடய ஆசை. பட் அப்படி இருந்துச்சு, அதுக்காக யார்ட்டையாவது போய் சொல்லுங்கள் சிங்கப்புலி விருப்பப்படுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு யார்ட்டையாவது சொல்லிவிட்டாலும் அதை தவிர வேறு ஏதாவது பேசிக்கிட்டு வந்துடுவாங்க. அதனால் ஒரு நாள் வந்து எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ஒரு ஃபோன் பண்ணார், இந்த படம் நடிக்கணும் அப்படின்னு சொன்னார். பட்டத்து அரசன் அப்படின்னாரு. ஓகே வந்துடும், ஒரு 30 நாள் நடிக்கணும், தஞ்சாவூர் போயிடலாம் அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம்.
கபடி விளையாட்டு அப்படின்னது. கபடி வந்து நம்மளுக்கு எல்லா கேம்ஸும் தெரியும், பேஸ்கெட்பால் தெரியும், பேஸ்பால் தெரியும், வாலிபால் தெரியும், ஃபுட்பால் தெரியும், டேபிள் டென்னிஸ், இண்டோர் கேம், அவுட்டோர் கேம் எல்லாம் தெரியும். ஆனால் தெரியும் நல்லா விளையாடுமான்னு தெரியாது. ஆனால் கபடி தெரியும். இப்போ துறை சுதார் கூட சொன்னார், கபடியெல்லாம் போ விளையாட சொன்னால் எங்கள் ஊரில் போயிட்டு வாடா நல்லா விளாட்றா போடா அப்படின்னு சொன்னால், ஏன்னா அதான் செலவு இல்லாத கேமு. கிரிக்கெட் விளாட்ணும்னா பேட்டு கேட்பான், பால் கேட்பான், வாலிபால் விளாட்ணும் பால் வாங்கணும், நெட்டு கட்டணும், காசு கேட்பான் அப்பா அம்மாட்டேன். கபடினா போய் கோட்டை போட்டு விளாட்றா, சட்டை கழட்டி போட்டு வாடா அப்படிம்பாய், காலை மட்டும் பிடிச்சி இழுத்துறக்கூடாரா, பெருசாகிரும்டா, புரியுதுல அவளுக்கு. அப்படிலாம் நிறையா பேர் சொல்லுவாங்க. இதை மீறி அதனால தான் பிளெண்ட் ஆனது இந்த தமிழ் கல்ச்சரோட. எல்லாருக்கும் எல்லா கேமும் கொஞ்சம் தெரியும், ஆனால் கபடி வந்து நல்லா தெரியும். இன்றைக்கி இருக்க ப்ரெசன்ட் டேஸில் என்னென்ன பாயிண்ட்ஸுங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ப்ரோ கபடியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா. பட் இந்த படம் வந்து பேஸ்டு பட்டத்து அரசன் அப்படிங்கிற ஒரு படம், கபடி பேஸ்டான ஒரு ஃபிலிம். இது கில்லி மாதிரி, வெண்ணிலா கபடி குழு மாதிரி வெற்றி பெற்ற படங்கள் வரிசையில் கபடின்னு ஒரு ஃபிலிம் இருக்கும். ஆனால் சர்க்கன சார் சொன்ன மாதிரி இது வந்து கொடிக்காலில் ஒரு வெத்தலை, கொடிக்கால் வெத்தலைன்னு சொல்ல கொடி, அது வயல்லாம் இருக்கும், நடுவில் ஒரு கொடிக்கால் இருக்கும், அந்த கொடிக்காலில் வாழை இருக்கும், அகத்தி மரம் இருக்கும், ஒரு வெத்தலை எல்லாம் இருக்கும். அது மாதிரி அந்த வெத்தலைங்கிறது தான் இந்த பட்டத்து அரசன், அந்த வெத்தலைங்கிறது தான் கபடி. ஆனால் வெத்தலைக்குள்ளே நரம்பு இருக்கும் பாருங்கள், அந்த நரம்பு தான் இந்த படத்தோட அண்ணன் தம்பி உறவு, தாத்தா பேரன் உறவு, சித்தி பெரியப்பா உறவு, பெரியப்பா பெரியம்மா உறவு, மாமே மச்சான் உறவு, எல்லா உறவுகளும் எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த இலை தான் தெரியும், அந்த நரம்பு தெரியாது. நம்ம இலையைத்தான் சாப்பிடுவோம், அந்த நரம்பை பற்றி நம்மளுக்கு எதுவுமே உறுத்தாது. அதில் எவ்வளோ தியாகங்கள் இருக்குது, சாக்ரிஃபைஸிங் இருக்குது, எல்லாமே இருக்குது அந்த ஒரு வெத்தலை இருக்கும். ஆனால் அந்த வெத்தலையில் நிறையா பாக்காக இருக்கலாம், எண்ணமாக இருக்கலாம், நான் மேக்ஸிமம் ஒரு சுண்ணாம்பாக இருப்பேன்னு நினைக்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் நல்லா செவக்கும். அதனால் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு, நான் வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் கபடியை பற்றி எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த கபடி வந்து ஒரு பெரிய பிடி மாஸ்டரு, ஒரு ஃபைட் மாஸ்டர் மாதிரி டைரக்டருக்கு வந்து கபடியை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும். எப்படி பாடி போகணும், எப்படி பாடி திரும்பி வரணும், எங்கள் பக்கம் திரும்பணும், எந்த லெக்கை எப்படி திருப்பி வைக்கணும், டச் பண்ணிட்டு எப்படி போகணும், எந்த பாயிண்ட்ஸ் எப்படி எடுக்கணும், எல்லாமே தெரியும். அவர் ஒரு தடவை பாடி போவார், அதே மாதிரி நம்ம பாடினாலே போதும். ரொம்ப கஷ்டப்பட்டு உருண்டு இருண்டு பண்ணோம் அப்படிலாம் நான் சொல்ல வரல. அவர் பாட்டு பாடிப்போங்க கட்டும்பார், திரும்புங்க கட்டும்பார், சிரிங்க கட்டும்பார், காலை தொடுங்க கட்டும்பார், தோட்டை தொடுங்க கட்டும்பார், க்ளீனாக யாரையுமே சிரமப்படாமல் அந்த 30 நாள் 35 நாள் அது அழகாக அந்த பண்ணோம். இந்த படத்தில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, ஆர்கே சுரேஷ் சார் இருக்கார், துரை சுதார் இருக்கார், அப்புறம் ராதியா மேடம் இருக்காங்க, பாலசரணர் இருக்கார், நிறையா பேர், நிறையா ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாத்தையும் ஒரு ஃபார்ம் பண்ணி ஒரு படமாக இந்த பட்டத்து அரசன் வந்ததுக்கு மிகப்பெரிய காரணம். அஞ்சனா சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு முத்தாய்ப்பா அவங்களோட செல்லக்குட்டி ராஜகிரண் சார் தான் ஒரு முத்தாய்ப்பா இருந்தார். அவர் வந்தோடனே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிவு வந்துச்சு. நான் என்றைக்குமே ஒரு கதையெல்லாம் கேட்டு கதையெல்லாம் கேட்பேன் வைப்பேன், அப்புறம் லொக்கேஷனில் போய் சீன்லாம் சொல்லுவாங்க, சரிம்மா அந்த டைலாக் தாங்கம்மா, சரிம்மா இங்கே வாங்க பேசிக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஓகே, அது ஒரு 5 மினிட்ஸ் தான், அப்படியே பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஏதாவது அந்த வரி முக்கியமான வரின்னா மனப்பாடம் பண்ணுவேன், இல்லாட்டி சும்மா தான் இருப்பேன், பேப்பர் பிடிப்பேன், செல்லன் ஒண்டுவேன். ஆனால் ராஜகிரண் சார் மாதிரி போய் ஒரு சேரை போட்டு அப்படியே அமைதியாக உட்காந்து இருப்பார். இது என்ன செய்யலாம், இதை அவர் எப்படி சொல்லியிருக்காரு, நம்ம என்ன செய்யலாம், ஏது பண்ணலாம்னு அவர் யோசிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் ஏதோ யோசிச்சுருக்காரு, நான் சேரை போட்டு போய் உட்காந்து அப்புறம் சார் சாப்பிட்டேலா அப்படின்னு அப்படி ஒத்து பார்ப்பார். நான் அப்புறம் சார் உங்களுக்கு எந்த ஹோட்டல் அப்படிமே அப்படி லேசாக தலையாட்டுவார். அப்புறமேல பார்த்துட்டு வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்க சார், ஆக்சுவலாக இப்போ இன்னும் அந்த வீட்டில் தான் இருக்கீங்களா அப்படிமே அப்படியே பார்த்துக்கிட்டே பார்ப்பார். பார்த்தோன்னே சேர் எடுத்துகிட்டு மாப்பிள்ள அங்கிட்டு போடு, இவங்க டம்னு அடிச்சு போட்டாருன்னா ஒம்பாய் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு தூரமாக போயிடுவது. என்னன்னு கேட்டோம்னா அந்த கேரக்டரில் இருக்கார், ஒரு 12 மணிக்கு மேலே வேணால் போய் பேசுங்க அப்படின்னு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுது. நம்மளுக்கு கிடச்சது ஜெயபிரகாஷ் சார், துரை சுதாகர், அவங்ககிட்ட போய் உட்காந்து பேசுறது.
டைரக்டர் நினைப்பார், நம்ம சொன்ன சீனை நல்லா பயங்கரமாக பேசுகிறாங்க போல், மெருகேற்றி கொண்டு வந்துடுவாங்க. லைக்காவில் வந்து பின்னி எடுத்து இந்த பட்டம் எங்கடா இருக்கணும்னு பார்த்தா கால் மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. யாராவது தூரத்துலேருந்து வந்து என்ன பேசுகிறான்னு பக்கத்துலேருந்து வந்தால், சுதாகர் நான் தான் நேற்றே சொன்னேன் மதியானம் புரோட்டா திங்க மாட்டேன்னு. அது எதுக்கு ஏங்க இந்நேரம் நல்லிக்குழம்பு வச்சிங்க? இல்லை நல்லிக்குழம்பு ராஜுக்குனா அது அந்த வாளியை தூக்கி அங்கே வைங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க? அப்புறம் நீங்கள் அது இப்போ இடியாப்பம் கொண்டு வாங்க, இருங்க இங்கே இதை முதல் சாப்பிடுங்க. அப்புறம் தூரத்துலேருந்து பார்க்கல இந்த பட்டத்தை இப்படியாவது நிப்பாட்டி போடுவாங்க போல. இது வந்து இப்படி நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்துடக்கூடாதுங்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் பக்கத்தில் வர வரத்தான் வேணும்னா அந்த குழம்பை சுட வச்சு கொடுக்க சொல்லுங்கள், மீன் குழம்பு தானே அந்த வீட்டில் கேளுங்க. அவ்வளோ தூரம் ஒரு தின்னி போயலாம், ஒரு 70 கிலோவில் போய் 82 கிலோவாக வெளியே வந்து என்ன செய்கிறதுனே தெரியலை. அப்படி இருக்காது அவர். அவர் வந்து நம்ம இல்லைண்ணே நம்ம போகலான், அண்ணே நீங்கள் வளர்ந்துட்டீங்க, அவர் நான் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கேன், அதுக்கு நான் என்ன செய்கிறது, நான் 7 மணி நான் 6:30 போயிடுறேன், ஏயா உயிரை வாங்க, கேமராவே வந்திருக்காதியா இரியா அப்படின்னு அந்த ஆள் கேட்கவே மாட்டாப்புல. போகையிலே காலையில் 7:30 ஸ்வீட்டை வாங்கி 1:30 ஸ்வீட்டை வச்சு சாப்பிடுங்க மாப்பிள்ள, வசனம் பூரா மறந்து போகும். புரியுதுங்களா உங்களுக்கு? அது மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. அது ஒரு 2 மணினாலும் 3 மணினாலும் நாளைக்கு என்ன சாப்பிட்றதுங்கிறது இப்போ ஃபோன் பண்ணுறது. ஆக தஞ்சாவூருக்கு ஷூட்டிங் போனோமாங்கிறத நீங்கள் நல்லா யோசிச்சுக்கணும். அப்போ ஜேபி சார் வந்து கபடி கபடி விளாட்றது, அவர் வந்து மூத்த மகன், அவர் வந்து இருங்க கொஞ்சம் இருங்க நான் வந்து பாடி போகிறேன் அதை போகிறேன் இப்போ பேச வேணாம் சிரிக்கணும் அதெல்லாம் வருது சார், ஃபிலிம் கால்டு கட் அண்ட் பேஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறோம் வாங்க அப்படின்னா, ஐயோ உன்னையே கொண்டு வந்த ரிலேஷனை என் கூட போட்டு விட்டாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சிரமப்பட்டு தான் இதில் இருந்தார். என் மாப்பிள்ள வந்து சுரேஷ் வந்து என் காம்பினேஷன் இல்லை, நான் போகையில் ஃப்ளாஷ்பேக்கில் இருந்தார் சார், அவர் போயிட்டார் சார், அவர் போட்டால் பார்த்து சாமி முறையும் சார் அப்படின்னாங்க. அதனால தான் அவருக்கு நம்மளுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லாமல் போயிடுச்சு. பட்டு இந்த படம் இந்த பொத்தாரி அப்படிங்கிற ஒரு கேரக்டரு அந்த ஊரில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டராக பார்த்து பார்த்து வச்சாங்கன்னாங்க. அதில் செல்லையான ஒரு கேரக்டர் ராஜஐயப்பன் பண்ணியிருக்காரு, ஜேபி சார் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, எல்லோரும் பண்ணியிருக்காங்க. ஆனால் கண்ணேன்னு ஒரு கேரக்டரு இருக்குது, அந்த கண்ணேங்கிற கேரக்டர் தான் நான். என்னென்னு கேட்டால் ஒரு பெரிய வீட்டில், அதாவது வீட்டோட மாப்பிள்ளை மாயி, வீட்டோட மாப்பிள்ளை எவ்வளோ கௌரமாக வாழ்வாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எப்போ பார்த்தாலும் ரோட்டில் பையோடய தெரிவாங்க. என்னன்னு கேட்டோம்னா என் மாமனார் செருப்பு அந்து வச்சு அதை போய் தச்சுட்டு வர சொல்லியிருக்காங்க, இவன் மார்க்கெட் போவாங்க, அது ஏதோ சிட்பேண்ட் கம்பெனியில் சீட்டு போடுற மாதிரியே நடந்து போவாங்க. அதுக்கப்புறம் பிள்ளையை தூக்கிட்டு எங்கேயாவது முக்கில் பெருமாள் கோயில் காளிமங்கல் மாரியம்மன் கோயில் நிற்பாங்க. என்னன்னு கேட்டால் மாமியாரோடு எங்கள் மாமியாரோட சின்ன பையன் மருமகன் சின்ன பிள்ளை அழுதுகிட்டே இருந்துச்சு, சும்மா தான் நிற்கிறாங்கன்னு போய் நெல் மார்க்கெட்டில்னு அங்கே தூக்கி தருவாங்க. இது இனிமே வீட்டோட மாப்பிள்ளை நான் பார்க்கல, மாமனார் இவர் யார், இவர் பெரிய ஊர், இவர் தான் பெரியாளான்னு சொல்லுவோம். மாப்பிள்ளைனு கூப்பிட்டோம்னா திட்டுன்னு ஓடி போய் என்ன வாமா காலில் முள்ளு குத்துன மாதிரி இருந்துச்சுன்னு காலில் உட்காந்துக்கணுவோம். அந்த மாதிரியான ஒரு கேரக்டரு சரி அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ரொம்ப அதாவது இவ்வளோ ஒரு ஹியூமர் இருக்குது இவ்வளோ இருக்குது அது இதுன்னு சொன்னார். பட் அதில் நம்ம ஒன்று கூட சேர்க்க விடலை, ஒன்று கூட குறைக்க விடலை. அது வந்து சர்க்குலர் சார் வந்து எடுத்துகிட்டேனார். டைரக்டரை பற்றி ஒன்று சொல்லணும்னா துரை சுதா தான் சொல்லணும், அவர் சொல்ல மறந்தார். கஜா புயலப்போ அங்கேருந்து பாதிக்கப்பட்டு அத்தனை பேரும் சென்னைக்கு வந்தாங்க தஞ்சாவூரில், ஆனால் நம்ம ஊர் பாதிப்பாயிடுச்சேன்னு சொல்லி இந்த ஆள் தான் வேட்டியை கட்டி கையிலே கட்டி ஊருக்கு போனார். அந்த ஊர்க்கார மக்களுக்காக அங்கேயே உட்காந்துருந்து வேணுங்கிற எலக்ட்ரிசிட்டி இல்லை ஒன்றுமே இல்லை, அவ்வளோ தூரம் இருந்தார். இப்போ கூட எப்பயாவது செல்ல அமர்ந்து போச்சுன்னா அந்த ஊரில் தான் இருப்பார். ஒரு ஜேம்ஸ் கேமரன் படத்தை பார்த்தோ ஒரு வேற ஒருத்தம் பெரிய பெரிய படங்கள் பார்த்தோ இங்கிலீஷ் ஃபிலிம்லாம் பார்த்தோ அவர் வந்து படங்கள்லாம் பண்ணுறதே இல்லை. ஒரு கேரக்டர் எப்படி இருக்குது, அவன் எப்படி வாழ்ந்தான், அவன் எப்படி வாழ்ந்தான், இது என்ன செஞ்சான், அதை என்ன செஞ்சான், இதை பார்த்தே ஒரு கதை பண்ணுறதுக்கான ஒரு கேரக்டரு அது வந்து கொஞ்சம் ரொம்ப ரேர். நான்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான்லாம் டைரக்டராக இருக்கும்போது நான் ஆக்ஷன் கட்டுன்னு சொல்லி சொல்கிறதுக்கு முன்னாடியே காலையிலே நான் தான் டைரக்டருங்கிறத எல்லாருக்கும் சொல்லிடுவேன். ஏன்னா நான் தான் லேட்டாக வருவேன், காலையில் 7 மணிக்கே கூலிங் கிளாஸ் போடுவேன், ட்ரௌசர் போட்டிருப்பேன், வந்தோடனே வேறு ட்ரௌசர் மாற்றுவேன், எல்லா அட்ராசிட்டி போட்டு காப்பி கொண்டு வந்தேன்னா டீ தானே கட்டேம்பேன், இந்த வெட்டிலாத்த கழுத்தில் கட்டுவேன், மண்டையில் கட்டுவேன், என்னென்னமோ செய்வேன். அப்போ தெரிஞ்சிடுவேன் தான் டைரக்டர் போலன்னு. ஆனால் எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட்டமாக இருப்பாங்க,
எல்லாரும் அந்த தஞ்சாவூர்காரங்களே கேட்பாங்க, யார் அதில் டைரக்டர், எங்கே இருக்காப்புல, இந்த அந்த அந்தால் தாயா வேட்டிக்கிட்டு இருக்கான் பாரியா, இவன் தாயா அப்படிம்பார். யாருக்குமே அந்த செப்பரேஷன், என் படங்கள் பேசணும் அப்படிங்கிற கூடிய உழைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இவர். அந்தளவுக்கு அழகாக, அதாவது நான் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தே எனக்கு மட்டும் இது மட்டும் வேணும், எனக்கு இது மட்டும் வேணும், இது மட்டும் வேணும்னு சொல்லி ஒரு நடந்துக்கிட்டே இருப்பாப்புல. இங்கே போவாப்புல, அங்கே போப்பில, அங்கே போப்பில, இங்கே போப்பில, பின்னாடியே கேமராமேன் போவார், இங்கே வச்சுங்க, இங்கே வைங்க, இங்கே வச்சுங்க, இங்கே வச்சுங்க, எந்த கடும் சொல்லும் சொல்ல மாட்டேன். ஒரு நல்ல இயக்குனர். இப்போ மேடம் சொன்ன மாதிரி லைக்காவில் எப்படி படம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு சீக்ரெட் சொல்லிட்டாங்க. ஏன்னா தஞ்சை மக்களை பற்றி பெருமையாக பேசினா அவங்க படம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். பொன்னியின் செல்வன், இது தஞ்சாவூர். அப்போ இனிமேல் கதை பண்ணுறவங்க ஒரு தஞ்சாவூர் பேஸில் லைக்காக போய் ஜி இந்த தமிழ் குமரனை பார்த்து கதையை சொல்லுங்கள். பேசிக்காக ஓப்பனிங் எடுத்தாலே தஞ்சாவூர்னு சொல்லுங்கள், ஒரு மேக்ஸிமம் கன்சிடரேஷன் வரும். ஓகேவா? அது மாதிரி அந்த ஃபார்முலாவை பற்றிங்க நீங்கள் நம்பவே மாட்டேங்க. 92-93 டேட் பாலா சார், நானும் ஒரு ஹீரோட்ட, ஒரு நிறையா ஹீரோட்ட போய் கதை சொல்கிறோம். என்னைய வந்து முட்டையடிக்க சொல்கிறா அப்படின்னு ஒரு ஹீரோலாம் சொல்லிருக்காங்க. ஏங்க, நான் இருக்கிற லெவலுக்கு முட்டையடிச்சுட்டு உங்கள் கூட 2 வருஷம் உட்காந்துருக்கணுமா அப்படிலாம் சொல்கிறாலும் நிறைய பேர் இருக்கேன். இன்னியா செய்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். தீபாவளி தீபாவளியாக வருது, வருஷ வருஷமாக போகுது. அப்போ அந்த படத்துக்கு பேர் அகிலன்னு பேர் வச்சுருந்தோம். ஒரு ஹீரோட்ட போய் கதை சொல்லிட்டு வரண்டு போகிறோம். கதை கேட்குறாரு, நல்லா இருக்குது நான் பண்ணுறேன், என்றைக்கு நான் முட்டை எடுக்கணும் சொல்லுங்கள், நான் முட்டை எடுக்கிறேன், இந்த ஒரு படத்தை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க, சாப்பிட்டீங்களா வச்சீங்களான்னு ஒரு கேரக்டர் கேட்குறாரு. அவர் தான் அதர்வாவோட அப்பா முரளி சார். நீ சாப்பிட்டீங்களா வச்சீங்களா, என்ன பண்ணுறீயே, ஏது பண்ணுறீயே, எங்கே போகிறீங்க, என்னென்ன பண்ணியிருக்கீங்க, சரி இது ஓகேவா, இந்த கதையை நான் பண்ணுறேன்னு அவர் தான் சொன்னார். நானும் உதயந்தட்டு வாசலில் அவர் வந்து சொல்கிறார், முரளி சார் ஓகேங்கிற மாதிரி இருக்கியா கேட்டார் அப்படின்னு அவர் முன்னாடியே போயிடுவோம். இருங்க பார்ப்போம். இப்போ ரகுமான் ஒருத்தர் வந்திருக்காருவோல, அவர் மியூசிக்கை போட்டுருவோமா, அங்கே அவங்க இல்லை இல்லை ராஜா சாரே போட்டுருவோம், இல்லை நான் சொல்கிறேன், இல்லை ரகுமான் சார், இல்லைப்பா ராஜா சார் தான் கரெக்டாக வரும், அப்படியெல்லாம் பேசி அந்த ஒரு கேரக்டர், இந்த கதை நல்லாயிருக்கு, இதை விட்டுறாதீங்க, இதை பிடிச்சிக்கங்க அப்படின்னு சொன்ன ஃபஸ்ட்டு கேரக்டரு அதரோட அப்பா தான். எனக்கு அதனால தான் எனக்கு தம்பியை பார்க்கும்போது அவ்வளோ பெரியோட நோபல் கேரக்டர், தமிழ் சினிமாவுக்கு செஞ்ச ஒரு மனுஷனோட பையன் மிகப்பெரிய உயரத்தில் வரணும் அப்படிங்கிறதா என்னோடய எண்ணம். அது அவர் வந்து அந்த தம்பி ஜெயிக்கணும், நம்ம அண்ணன் மாதிரி, தம்பி மாதிரி, நம்ம புள்ள மாதிரி. அந்த பையன் வந்து அந்த தம்பி ஜெயிச்சிட்டா ரொம்ப நல்லா இருக்குமே, ஏன்னா அவங்க அப்பா அவ்வளோ இன்புட்ஸ் போட்டிருக்காரு, இந்த தமிழ் சினிமாவுக்கு எவ்வளோ போட்டிருக்காரு, மிகப்பெரிய இயக்குனருக்கெல்லாம் ஓப்பனிங் கொடுத்துருக்காரு. அவரோட பையன் வந்து ஜெயிக்கணும், அதுக்கு வந்து சர்க்குனர் சார் இருக்கார். இப்போ சண்டிவரனுக்கு அப்புறம் இந்த ஒரு காம்பினேஷன். இதுக்கப்புறம் வரும் வருஷங்கள்லாம் எந்தவித கருத்து வேறுபாடு இல்லாமல், ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ரெண்டு பேரும் பயணிக்கும் பொழுது ஒரு நல்ல படங்களை நீங்கள் சார் தானே சொல்லிட்டாரு, எங்கடாட்டு தானே சொல்லிட்டாரு, என் தம்பி ஹீரோ தானே சொல்லிட்டான்னு சொல்லி நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு சந்தோஷமாக ஒரு அந்த படத்தில் நடிக்கிறேன் நடிக்கல அதெல்லாம் ஒன்றும் மாட்டேங்கல், நீங்கள் ஒரு ட்ராவலாக ஒரு வெற்றி படமாக நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இருக்குது. அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க போல், ஷூட்டிங் போங்க, எல்லாத்துலேயும் சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா, குட் மார்னிங், குட் மார்னிங் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. அதனால் நானே போய் சாப்பிட்டேன், குட் மார்னிங் அப்படின்னு, குட் மார்னிங் நல்லா இருக்கலன்னு, ஓ நல்லா பேசுகிறான் போலான்னு சொல்லிட்டு மறுநாளும் குட் மார்னிங் குட் மார்னிங் பார்க்கல, குட் மார்னிங் சொல்லுங்கள், சாப்பிட்டீங்களான்னு கேளுங்கள், எங்கே ஸ்டே பண்ணிடுறீங்க கேளுங்க, நைட்டு உங்களுக்கு போச்சான்னு கேளுங்க, அது 3 வார்த்தை பேசுங்க அப்படின்னு. மறுநாள்லேருந்து காலையில் 7 மணிக்கு இறங்கினோடனே 7 வார்த்தையும் முதலே கட்டுருவாப்புல, சாப்பிட்டீங்களா, நைட்டு போச்சா, இன்றைக்கி போச்சா, இன்றைக்கி போச்சா, இன்றைக்கி போச்சான்னு கேட்பாப்புல. பார்க்க போட மாட்டார், சேர்த்து குடிக்க மாட்டார். நேற்று ஃபுல்லாக பார்ட்டினே மண்டை வலிக்குதுன்னு சொன்னதில்லை. அப்போ பார்த்தது இப்போ பார்த்து 12 கிலோ குறைஞ்சிருக்காரு. ஒரு ஃபிட்டான ஒரு ஹீரோ நம்ம பிள்ள. அவர் ஜெயிக்கணுங்கிறது தான் என்னோடய எண்ணம், இந்த பட்டத்து அரசனோட எண்ணமும். ஸோ இந்த படம் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும், எல்லாத்துக்கும் இன்னொரு லெவலில் கொண்டு போய் நிப்பாட்டும் அப்படிங்கிறது தான் என்னோடய விஷயம். அதுக்கப்புறம் ஜேபி சார்கிட்ட சொல்லணும்னா, நான் அஜித் படம் முடிச்சுட்டு அடுத்த படம் அவங்க தான் எனக்கு 50 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்து திருப்பி அஜித் சாரை வச்சு படம் பண்ணலான் இருந்தோம். அதில் ஏதோ வெளில உள்ளே போய் அதிலே 50 லட்சம் ரூபா லாஸு.
இப்போ அவர் கூட பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா என்னம்மா காசு கொடு பாருங்கிற எண்ணம் தான் இருக்குது. அதை மறந்துடாமல் எப்பயாவது பார்த்து அதை தட்டி விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது இந்த இந்த படத்தில் ஒரு ராஜகந்தன் சாரோட சாக்ரிஃபைஸிங் அந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு ஒரு டேங்கில் லாரி தண்ணி எடுத்து அவர் மேலே ஃபுல்லாக அடித்து, இப்போ லாஸ்ட்டு நவம்பர் டிசம்பர்னு நினைக்கிறேன், அந்த குளிர்லையும் அவ்வளோ பண்ணிலையும் அவ்வளோ டெடிக்கேஷனாக பண்ணியிருக்காரு. அதுக்கு காரணம் அந்த உழைப்பு, அந்த உழைப்பு தான் இருக்குது. நேற்று கூட ஒரு பெரிய காமெடி நடந்துச்சு இன்டர்வியூவில், சார் நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க நல்லா நடிக்கிறீங்க பேசிக்கிட்டே இருந்தான் இந்த விஜய் டிவி பாலாவிலலாம், சார் நல்லி எலும்பு நீங்கள் கடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்ன்னா, ஆமாப்பா கடிப்பேன்னா, கொண்டு வாங்க நல்லி எலும்பு, 7 நல்லி எலும்பை கொண்டு வந்துட்டாங்க, கொண்டு வந்து அதை கடிங்க சார் நாங்கள் பார்க்கணும் சார்ன்னு, சார் நல்லா தொட்டு பார்த்து நல்லா கட் பண்ணடா, நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி கொடுறா அப்படின்னாரு. இல்லை நீங்கள் கடிக்கிற மாதிரி வாயில் வைங்க போதும்னாங்க, இல்லைப்பா நான் சொல்கிறது கேளு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவன் சொன்னால், நான் சினிமாவுக்கு வந்ததே ரொம்ப தொடைய பார்த்தா சார், அதுக்கப்புறம் நீங்கள் தொட்டை வேட்டி முடிச்சுக்கிட்டு தொட்டையில் ஒரு அடி அடி பிஞ்சில் அதுக்காக சார், சார் உலகத்தில் எதோ காரணமாக இருக்கும், கலைஞர் கதை வசனத்தை பார்த்து சினிமாவுக்கு வந்திருப்பாங்க. அப்புறமேலு டிஆர் ராமண்ணா படங்களை பார்த்து வந்திருப்பாங்க, பி மாதவன் டைரக்ஷன்லேருந்து வந்திருப்பாங்க. அப்புறமேலு நம்ம ஏபி ராஜன் வசனத்தை பார்த்து வந்திருப்பா, சிவாஜி பார்த்து வந்திருப்பா, எம்ஜிஆரை வந்து பார்த்துருப்பாங்க, நிறைய ரத்த கண்ணீர் பார்த்து வந்திருப்பாங்க, நிறையா பார்த்து வந்திருப்பாங்க. ஆனால் இவன் ராஜகிரண் சார் தொடையும் ரொம்ப தொடையும் பார்த்து நான் சினிமாவுக்கு வந்தேனால அவன் டைட்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் நான், ஓகேவா. ஸோ அதான் அதான் எனக்கு சொல்கிறேன், நான் எது எதுவும் இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு நினைக்கிறது, அதை அதை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணேன்னா சாருக்கு அந்த அந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த படத்தில் அது என்னோடய எங்கள் நாங்கள் ரைட்டர்ஸ் யூனியனில் இருக்க எங்கள் செயற்குழு உறுப்பினர் என் சகோதரன் ஊ சொல்றியா ஊ சொல்றியா நம்ம விவேகா எழுதின பாடல் வரும்னு நினச்சேன், அந்த பாடல் வந்து ஃபேமிலி பாட்டாக பின்னாடி வரும்னு நினைக்கிறேன், அந்த பாட்டு வரும். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்காரு ராஜா முகமது, ராஜா முகமது வந்திருக்காரு, உட்காருங்க ராஜா முகமது. அது அவரை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட எடிட்டர், தேசிய விருது பெற்ற எடிட்டர், இவர் வந்து சிறிகர் பிரசாத்தில் வேலை பார்த்தார். அப்போ வேலை பார்க்கும்போது அஜித் படம் நான் பண்ணியிருந்தேன், அப்போ வந்து ஒரு கேபினில் கன்னத்தில் முட்டை முட்டால் நடக்கும், இன்னொரு கேபினில் என் படம் அஜித் படம் நடக்கும். நான் எப்போ எடிட்டிங் போனாலும் எனக்கு மார்க் பண்ணுறது பக்கிறது ரஃப் கட் பண்ணுறது எல்லாமே ராஜா முகமது அவர். எனக்கு ஸ்ரீகர் பிரசாத்து நான் சொல்கிறத அவர் கட் பண்ணணும்னு நான் நினப்பேன், ஆனால் அவர் வந்து இன்னொரு 5 டேஸ் கழிச்சு நான் வந்து உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். எப்போ பார்த்தாலும் இவரே வந்து உட்காருவார். நான் சொன்னேன், எதுக்குங்க நீங்கள் அவரை கூப்பிடுங்கண்ணே, இல்லை அவர் பக்கத்தில் மணிசாரோட கட் பண்ணுறத பார்க்குறாரு அப்படின்னா, அப்போ ஒன்று செய்யுங்க, என்னை மணிசார் ரூமில் கொண்டு போய் விடுங்க, அவர் எப்படி கட் பண்ணுறான்னு பார்ப்போம். யோ நீ ஓம் படத்தை பாரியா, அவர் இது அவர் படத்தை நீ பார்த்துன்னு, இல்லைங்க அவரெல்லாம் எப்படி எடுக்கணும், அவர் எப்படி எடுக்கிறான்னு வேலை பாரு, எட்டிங் தூட்டில் தெரியும் அப்படிம்பார். ஸோ என்னோடய நல்ல ஃப்ரெண்டு ராஜா முகமது, இந்த படம் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய முயற்சி, இந்த முயற்சிக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். பட்டத்து இளவரசன் வர 25ஆம் தேதி ரிலீஸ், எல்லோரும் தேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவது ஒரே ஒரு விஷயந்தான், க்ளீன் யூ சர்டிஃபிகேட், யூஏ கிடையாது, ஏ கிடையாது, க்ளீன் யூஏ. தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் ஆனால் கூட இட்லியோட கறி குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டே படம் பார்க்கலாம். இன்றைக்கி பட்டத்து அரசன் அப்படின்னு படம் பார்க்க போனால் கூட, அப்போ பட்டத்தரசன் படம் பார்க்க போகிறேன், ஒரு 50 ரூபா கொடுப்பான்னா கொடுப்பான். வேறு எந்த படத்தை 8 மணிக்கு மேலே எங்கே முத்தம் கொடுக்க போகிறேன்னு ஒரு டைட்டில் இருந்தா அது அப்பா அம்மாட்ட சொல்ல முடியுமா, ஏம்மா ஐமேக்ஸில் 8 மணிக்கு மேலே முத்தம் எங்கே கொடுக்க போகிறேன்னு ஒரு படம் இருக்குது, 500 ரூபா கொடுங்கன்னு கேப்பட கொடுக்க முடியுமா. ஆனால் அந்த டைட்டிலே ஒரு நோபலான டைட்டில், எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு டைட்டில், ஒரு ஃபேமிலியான ஒரு படம். இந்த படத்தை எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக்காக இன்றைக்கி மிகப்பெரிய படங்களை பண்ணிகிட்ருக்காங்க, அதோட பெருமை சேர்க்குற இந்த படமாகவும் அதர்வா சாருக்கும் திரு ராஜகிரண் சாருக்கும் சர்குண சாருக்கும் அதை சார்ந்த நடிகர் நடிகன் தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் மிகப்பெரிய லெவலில் அடுத்த பிளாட்ஃபார்ம் போகக்கூடிய ஒரு படமாக இந்த படம் அமையும், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். பொன்னியின் செல்வன் ஆசிரியர் கல்கி சொன்ன மாதிரி தான், ஒரு நல்ல படத்தின் கதையை, நல்ல கதையை உலகம் பூரா சொல்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது, அதில் தவறு இருந்தாலும் சுட்டி காட்டுறது உங்கள் கையில் தான் இருக்குது. கையில் எடுத்துக்கங்க, பாராட்டுங்க, வெற்றியை தேடி கொடுங்க. நன்றி, வணக்கம், பாய்.